நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா நெஞ்ச நக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த ப்ரோமோல என்ன இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி நான் தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இன்னைக்கு அசீமோட சொம்புகளை பொறுத்த அளவுல திருப்பி சுத்துறானுங்க. அதாவது அசீமுக்கு விழுகிற ஓட்டுகள் எல்லாமே டிஎம்கே ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரி மாத்துறானுங்க. அது நிதர்சனமான பொய்ங்க. டிஎம்கேயோட சித்தாந்தம் வேற, அசீம் பேசுற சித்தாந்தம் வேற. டிஎம்கே பொறுத்த அளவுல சமத்துவம் பேசுற கட்சி. அந்த கட்சியில இப்படி ஒரு நாசிஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அது மட்டும் இல்லாம இவரோட தாரக மந்திரம் என்ன? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கறது தான் இவரோட தாரக மந்திரமா இருக்குது. யார்? அசீம்ங்க. ஆனா டிஎம்கே பொறுத்த அளவுல தமிழ் உணர்வு இருக்கிறவங்க எல்லாருமே தமிழன் தான் அப்படிங்கறது தான் டிஎம்கேயோட தாரக மந்திரம். இது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத ஒண்ணு. அந்த வகையில டிஎம்கே ஓட்ட அசீமுக்கு சாதகமா மாத்தலானே அசீமோட சொம்புகள் ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் அதை யாருமே நம்பாதீங்க. தமிழனை பொறுத்த அளவுல நல்லவனுக்கு தான் ஆதரவு கொடுப்பான். அந்த வகையில இந்த பிக் பாஸ் வீட்டுல 100 நாட்கள் தன் நிலை மாறாம யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படிங்கறது என்னோட கருத்து. அந்த வகையில என்னோட ஆதரவு கண்டிப்பா விக்ரமனுக்கு தான். உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ப்ரோமோவை பொறுத்த அளவுல நம்மளோட கதிரவன் வந்து பிக் பாஸா மாறுறாரு. மாறினதுக்கு அப்புறமா நம்ம போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல நீங்க இருக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படிங்கறத மறுபடியும் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தாடா, மறுபடியும் அசீம் வந்து எல்லாரையுமே உனக்கு தகுதி இல்ல தகுதி இல்லன்னு பேசுவானேடா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போட்டியாளர்களை பொறுத்த அளவுல அடுத்தவங்க எல்லாம் திறமையானவங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ஏடிக்கையை பொறுத்த அளவுல மைனா வந்து ரொம்பவே பாசிட்டிவான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா வர்ற நம்மளோட விக்ரமனை பொறுத்த அளவுல அசீமை பாராட்டிட்டு இருக்காரு. அதாவது அசீமை பொறுத்த அளவுல சில இடங்கள்ல ரொம்பவே அன்பா பேசுவாரு, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவரோட பேச்சு திறமை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி எல்லா வாரமும் கமல் சார் கழுவி ஊத்தினாலுமே அவனோட தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்காரு. நம்மளோட அசீமும் நன்றி விக்ரமன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அடுத்ததா அசீமை பொறுத்த அளவுல விக்ரமனுக்கு சொம்படிச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் கோபமான சூழ்நிலை வந்தாலும் யாரோட மனசையும் காயப்படுத்த கூடாது அப்படிங்கறதுல விக்ரமன் ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு. அந்த வகையில விக்ரமன் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருந்துகிட்டு இருக்காரு. அதனால விக்ரமனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் ராசா எங்களுக்கும் விக்ரமனை பிடிக்கும். எந்த சூழலையும் யாரையும் காயப்படுத்த கூடாது. நம்மளை காயப்படுத்தினாலும் நம்ம அவனை தாழ்வுபடுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற கேரக்டர் தான் எங்களுக்கும் பிடிக்கும். அதனால இந்த டைட்டிலோட தகுதி நம்மளோட விக்ரமனுக்கு மட்டும்தான் ராசா. உன்னை பொறுத்த அளவுல ரன்னருக்கு கூட வர்றதுக்கான தகுதிகள் இல்ல. இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்த அளவுல உன்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவு கேவலப்படுத்தி அவங்களோட ஷோவை வெற்றி பெற வச்சுட்டாங்க. அதனால ரன்னருக்கு நீயும் தகுதியானவன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே விக்ரமனுக்கு எதிராக பல வேலைகளை பல பேச்சுகளை பேசிட்டு இருக்காங்க. பாக்குற நம்மள பொறுத்த அளவுல செமையா காண்டாகுது. என்னதான் இருந்தாலும் விக்ரமன் ரசிகர்களுக்கு நான் சொல்றது ஒண்ணு மட்டும்தாங்க. நம்மள பொறுத்த அளவுல விக்ரமனுக்கு ஆதரவு கொடுக்கறோமா, அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவருக்கு ஓட் பண்ணுவோம். அவருக்கு ஆதரவு கொடுக்கற எல்லா யூடியூப் சேனலுக்கும் நீங்களும் ஆதரவு கொடுங்க. அதே நேரத்துல விக்ரமனுக்கு எதிராக பேசுற எந்த சேனலையும் நீங்க போய் பாக்காதீங்க, அங்க போய் கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணி ஏதாவது மாறுமா? அவங்க மாத்தி பேச போறாங்களா? எதுவுமே கிடையாது. உங்களதான் ரெண்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்ட போறாங்க. அதனால நெகட்டிவிட்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி உங்களோட பயணம் இருக்கட்டு அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கருத்தா இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.